Hi, hello students. Now we are discuss about properties of sets. Already we know that union intersection. Union, that means collections of set of elements. Intersection, that means intersect the point numbers or elements. Two sets A and B are disjoint if they do not have any common element. Disjoint na enna na common element edume irukadu, don't have any common element, that is A and B are disjoint. A intersection B equal to pi. Pi, that means null set, power set. The set of all subsets of A is called a power set. Set of all subsets of A is called power set. Power set, that means subset of A. Power set எப்படி denote பண்ணுவாங்கனா row of A, அதாவது power of A அப்படி சொல்லி denote பண்ணுவாங்க. The number of elements in power of A is 2 power n. அதாவது power set ல இருக்க எவ்வளவு elements இருக்கு அப்படி சொல்லி find out பண்ணனும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணனும்னா 2 power n ன்ற கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணனும். N is the number of elements in A. Universal set. Universal set na basic set is called a universal set. Ella basic sets me enna solranga universal set nu solranga. Universal set a u indra word ala denote pandranga. Next is set difference. Set difference na enna na a minus b, a difference b appdi solvanga. Except ipa a difference b na except b, b ya thavuthu a la iruka all elements da set difference appdi solittu namba sum एक्सापल्स यूस पड़ो टेन स्टाडर नम्बर प्रीवियस क्ला क्लास पातरपो सर सेट डिफ्रेंसन एपी डिनोट पड़वा ए डिफ्रेंस बी ए स्लैश बी सिमेट्रिक डिफ्रेंस सिमेट्रिक वर्ड डिनोट पड़े डेल वर्डा ए डेल ए डिफ्रेंस बी ईक्वल टू ए माइनस बी यूनियन बी माइनस ए सिमेट्रिक डिफ्रेंस एपी डिफाइन पड़वा ए symmetric b equal to a minus b union b minus a. A அதாவது except b conditions, except b conditions, except a conditions ரெண்டத்தையும் union பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? Symmetric கிடைக்கும். Properties of set operations நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் பாத்துக்குறோம். செட் ஆபரேஷன்ஸ் commutative property, associative property, identity, distributive property, ஐடம்பொட்டட் அப்சார்ப்ஷன் இதெல்லாமே பார்த்துருக்கோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா ஏ யூனியன் பினாலும் பி யூனியன் ஏனாலும், அதாவது நம்ம செட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஏ செட்டு நெக்ஸ்ட்டு பி செட்டுனும் ஃபஸ்ட்டு பி செட்டு ஏ செட்னாலும் அதை யூனியன் பண்ணாலும் இன்டர்செக்ஷன் பண்ணாலும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின் டூ இன்ட்டு த்ரீனாலும் த்ரீ இன்ட்டு டூனாலும் சிக்ஸ் தான் வரும் அப்படின்றத கண்டிஷன்ஸ் தான் நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம். அதாவது நம்ம பிளேசஸ் செட் பிளேசஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா ப்ராக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு சாரி ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் யூனியனாக ப்ராக்கெட் இருந்தது, நெக்ஸ்ட் பிக்கும் சிக்கும் ப்ராக்கெட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது ப்ராக்கெட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்கிறாங்க. அது யூனியனுக்கும் சேம் தான், இன்டர்செக்ஷனுக்கும் சேம் தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ இந்த யூனியன்றத பிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இன்டர்செக்ஷனை இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக வைக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த இன்டர்செக்ஷனை பிக்கும் சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இந்த யூனியனை காமனாக வைக்கிறது, அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டினா ஏ யூனியன் ஜீரோனாலும் ஏ தான். இப்போ ஏவோட ஜீரோவை ஆட் பண்ணால் நமக்கு என்னதான் வரும்? ஏ தான் வரும். இதே ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு ஏ தான் வரும். ஏவோட யூனிவர்சல் செட்டை இன்டர்செக்ட் பண்ணும்போது யூனிவர்சல் செட்டில் கண்டிப்பாக ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும். அது இன்டர்செக்ட் பண்ணும்போது அப்போ ஏன்றது தான் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதுதான் ஐடென்டிட்டி சொல்கிறாங்க. ஐடென்டிட்டி எலிமெண்ட்னா ஏ யூனியன் பை ஈக்குவல் டு ஏ, ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு ஏ. பையின்றது நல் செட். நெக்ஸ்ட் இடம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் ஏ யூனியன் ஏ ஈக்குவல் டு ஏ, ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ.
அதாவது ஏன்ற செட்டையே நம்ம யூனியன் பண்ணாலும் ஏன்ற செட்டை இன்டர்செக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஏ தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்றது என்னென்னா ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏவி இன்டர்செக்ட் பண்ணி ஏவியும் பியும் இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு ஏவோட யூனியன் பண்ணாலும் ஏ தான் கிடைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏவை பியோட யூனியன் பண்ணிவிட்டு அதை ஏவோட இன்டர்செக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்னா ஏ தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றது அப்சார்ப்ஷன் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிமார்க்சன்ஸ் லா. டிமார்க்சன்ஸ் லா வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். டிமார்க்சன்ஸ் லான்னா என்னென்னா அதாவது ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட் அந்த டேஷ் இருக்குல்ல இந்த காம்ப்ளிமெண்ட் போட்டாலும் யூனியனாக இருக்கிறது ஆப்போசிட்டாக மாறும். காம்ப்ளிமெண்ட்டை வந்து ரெண்டுத்துக்கும் ஷேர் பண்ணும்போது ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் ஷேர் பண்ணும்போது யூனியன் வந்து இன்டர்செக்ஷனாக சேஞ்ச் ஆகும். இன்டர்செக்ஷனில் இருக்கிறது யூனியனாக சேஞ்ச் ஆகும் அந்த காம்ப்ளிமெண்ட் அந்த டேஷ் கண்டிஷன்ஸை வந்து ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து ஏ மைனஸ் பி யூனியன் சினாலும் ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இப்போ இந்த ஏ மைனஸ் பி இந்த யூனியன் வந்து என்னவா மாதிரி இன்டர்செக்ஷனாக சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் சி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். இப்போ இதை இந்த மைனஸ் பி யூனியன் சி இருக்குல்ல இந்த பி யூனியன் சியை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க ஏக்கு ஏ மைனஸ் பினும் இந்த யூனியன் வந்து இன்டர்செக்ஷனாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் சியாக மாறுது. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சின் போது ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி, இது டிமார்க்சன்ஸ் லா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சிமெட்ரிக்ன்ற வேர்டை எதை இது பண்ணுதுன்னா டெல்ன்ற வேர்டு தான் சிமெட்ரிக் மென்ஷன் பண்ணுது. ஏ சிமெட்ரிக் பினாலும் பி சிமெட்ரிக் ஏனாலும் நம்மளுக்கு என்னதான் சேம் தான். ஏ சிமெட்ரிக் பி சிமெட்ரிக் சி ஈக்குவல் டு இப்போ இது என்னென்னா ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு பிக்கும் சிக்கும் போட்டிருக்காங்க. இது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் சினா இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் ஏ இன்டர்செக்ஷன் சி இதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன் எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட்டு. எம்டி செட்டுன்றத நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூனிவர்சல் செட்டை வந்து யூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ பை டேஷ் பை டேஷ்னா என்ன எம்டி செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும் யூனிவர்சல் செட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் எம்டி செட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏ யூனியன் ஏ டேஷ். ஏவும் ஏ டேஷ்ன்றது என்னென்னா யூனிவர்சல் செட்லேருந்து எக்ஸப்ட் கண்டிஷன்ஸ் ஏ டேஷ்னு சொல்லுவோம். அப்போ ஏ டேஷ் யூனிவர்சல் ஏ டேஷ் யூனியன் ஏ யூனியன் ஏ டேஷ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட்டு. ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் ஈக்குவல் டு பை, அதாவது ஏவையும் ஏ டேஷையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எம்டி செட் கிடைக்குது. இதே ஏவையும் ஏ டேஷையும் யூனியன் பண்ணும்போது யூனிவர்சல் செட் கிடைக்குது. ஏவையும் யூனியன் யூனிவர்சல் செட் பண்ணும்போது நம்மளுக்கு யூனிவர்சல் செட் கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் போது ஏ செட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட்டை கம்பேர் பண்ணி கண்டிஷன்ஸை. ஆன் கார்டினாலிட்டி செட்டு. கார்டினாலிட்டினா என்னென்னா இப்போ கார்டினாலிட்டினா த்ரீ செட்ஸ் டூ ஃபைனட் செட் வச்சு டூ ஃபைனட் செட்டு டூ டிஸ்டன்ஸ் செட்டு த்ரீ ஃபைனட் செட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம் அதுக்கான ஃபார்முலாஸு. இப்போ ஃபார் எனி டூ ஃபைனட் செட்ஸ் ஏ அண்ட் பி என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்பர் ஆஃப் ஏ அண்டு பி அதுதான் ஃபைனட் செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி என்னென்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஏலியும் பிலையும் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் என் ஆஃப் ஏ யூனியன் பி சொல்கிறாங்க. என் ஆஃப் ஏன்றது நம்பர் ஆஃப் ஏ செட்டு, என் ஆஃப் பின்றது நம்பர் ஆஃப் பி செட்டு, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது ஏவும் பியும் இன்டர்செக்ட் பண்ணி கிடைச்ச நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க இந்த ஃபார்முலாவை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இஃப் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஃபைனட் செட் தென். ஏன் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைனன்ஸ் செட்னா என்னென்னா அது வந்து எம்டி செட்டாக மாறிடும். அதனோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். அதாவது டிஸ்ஜாயிண்ட் நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம் 10th ஸ்டாண்டர்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்போம். அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைனல் செட்ஸாக கிடைக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபார் எனி த்ரீ ஃபைனட் செட்ஸ்
A, B and C. இப்போ பாருங்க, number of A union B union C equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of A intersection C minus n of B intersection C plus n of A intersection B intersection C. இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கார்டினாலிட்டி செட்டில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். அதாவது ஏ பி சி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் யூனியன் பண்ணி அதுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு, ஏக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், பியோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், சியோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மைனஸ் ஏவையும் பி இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஏவையும் சி இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், பிஏயும் சி இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து இதை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் ஏபிசி இது எல்லாத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி கிடைக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, த்ரீ ஃபைனட் செட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த க்வெஸ்சனில் கேட்பாங்க. த்ரீ செட் கொடுத்துட்டு ஃபைன் இந்த வேல்யூ ஆஃப் யூஸ் த கார்டினாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவீங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் சம்மே போடுவோம் டெக்ஸ்ட் புக்கில். இது எதுனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா கேளுங்க. தேங்க்யூ.